நடிக்காமலாமா நான் எடுக்கிறது தெரியாதா எடுக்கிறதே அவங்க போன்லதான் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாகி ஸோ இந்த வீடியோவில் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எட்டு மேஜிக் இஸ் எக்ஸ்கியூஸ் மீ யா யார் நீங்க एक्चुअली நான் சென்னை மாரி வந்துட்டேன் ஹலோ இது எங்க சேனல் பா ஸோ ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு விவி மச்சி ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க இவங்க யாருன்னு அப்புறம் பார்ப்போம் யூடியூப் வீடியோ கொஞ்ச நாளாக அப்லோட் பண்ணாமல் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன்னே எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது ஸோ ஏன் அப்லோட் பண்ணலைன்னா சோசியல் மீடியாலலாம் பார்த்துருப்பீங்க நான் வந்து ஷூட்டிங்கில் இருந்தேன் ஷூட்டிங்னோடனே பெரிய பெரிய படம் அதெல்லாம் கிடச்சிச்சின்னு நினைக்காதீங்க பெரிய பெரிய கேரக்டர்லாம் இல்லை எல்லாமே சின்ன சின்ன கேரக்டர் தான் பட் எதுவுமே நான் விட்டு கொடுக்க விரும்பலை எல்லா சான்சஸையும் நான் பூர்லான்னு தான் நினச்சேன் ஸோ தட் இஸ் த மேட்டர் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஜேபியில் இருந்தேன் ஒரு 1.5 வாரம் டிப்ஸி காதல்னு படம் அந்த படம் பேர் வந்து டிப்ஸி காதல் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் லுக்கு இன்னும் செகண்ட் லுக்கு தேர்ட் லுக்கு அண்ட் டீசர் கூட சீக்கிரம் வரப்போகுது இஃப் நாட் டைம் நாட் மிஸ்டேக்கன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலி ரியலி தேங்க்ஸ் டு டேஃப் அண்ணே ஹரிதாஸ் அண்ணே மீலாக்கா ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கோபி அண்ணே எங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்ததுக்கு ஸோ இன்னைக்குள்ள வீடியோ வந்து அதை பற்றி தான் என்ன கதைனா நாங்கள் அங்கே இருந்தோம்ல ஸோ 1.5 வாரம் ஸோ விலாக் எடுத்தோம் ஆனால் வந்து எதுவுமே கம்ப்ளீட்டாக இல்லை அண்ட் இப்போ வரப்போகிற ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ வந்து விவி மச்சியோட யூடியூப் சேனலோட ஃபுட்டேஜ் ஸோ அவங்க எனக்கு அப்ரூவ் கொடுத்தாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கலான்னு ஸோ பாட்டம் ஆஃப் த ஹார்ட்டு அண்டு ரியலி ரியலி பாட்டம் ஆஃப் த ஹார்ட்டு யோ தேங்க்ஸ் யா இந்த வீடியோ எனக்கு என் யூடியூப் சேனலில் பார்க்கறதுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான் எல்லாமே வந்து நீங்கள் மொதல் நேராக வீடியோவுக்கு போங்க நான் போயிட்டு ஒரு நாசிலமாக ஒரு நெஸ்கி பேஸ் டாப் அப் பண்ணிட்டு அப்புறம் உங்களை ஜாயின் பண்ணுறேன் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாகி ஸோ இந்த வீடியோவில் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆல்சோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எட்டு மேஜிக் இஸ் எக்ஸ்கியூஸ் மீ யா யார் நீங்கள் ஆக்சுவலி நான் சென்னை மாதிரி வந்துட்டேன் ஹலோ இது எங்க சேனல் பா ஸோ ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு விவி மச்சி ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க இவங்க யாருன்னு அப்புறம் பார்ப்போம் From BB Machi, yeah, yeah. So, Vimal இருக்காங்க நான் இருக்கேன் அண்ட் நமக்கு ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க ஸோ ஸோ இவர் பார்த்தீங்கன்னா the one and only magician from Sanvi. He is the magician. என்ன பண்ண போறோம் வச்சுட்டு பயங்கரமா நிறைய ட்ரிக் எல்லாம் வச்சிருக்காரு Yeah, you see that this is the rapid way you can do it. Please go check it out. Okay.
ஸோ பாதிலி ஏன் வீடியோ கட் ஆனிச்சுன்னா எங்களுக்கு கால் வந்துருச்சு, சீன் இருக்குது சீக்கிரம் வாங்கன்னு. ஸோ சீன் எங்கே நடந்துச்சுன்னா டிப்ஸி மங்கியில் நடந்துச்சு. ஸோ ஜேபியில் உள்ளவங்களுக்குலாம் தெரியும் டிப்ஸி மங்கி பா வந்து கொஞ்சம் ஃபேமஸான பா தான். ஸோ அவங்க தான் ப்ரொடியூசர்ஸ், நான் டிப்ஸி மங்கி உள்ள அதனால தான் டிப்ஸி காஜுல்னு பேர் வந்துச்சு. ஸோ தட் இஸ் த மேட்டர். டிப்ஸி மங்கி இருக்கு, நாங்கள் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் சீன் ரொம்ப பேருக்கு இல்லை, பட் சில பேருக்கு இருந்துச்சு சில பேருக்கு இல்லை. ஸோ இல்லாதவங்க நாங்களாம் என்ன பண்ணோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அங்கே சேட்டப்பட்டிக்கிட்டு அப்படியே அங்கங்கே கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு ஸ்டோரிக்கெல்லாம் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ஃபுட்டேஜ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னன்னா சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் பேடாக இருக்கும், ஏன்னா பாரில் வந்து சவுண்டு ஒடிக்கி இருந்துச்சு, நாங்கள் பேசுகிறது கொஞ்சம் லோவாக இருக்கும். பட் இயர்ஃபோன் பற்றி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விளங்கும், ஏன்னா நான் பார்க்குறப்ப அது விளங்கிச்சு. அண்ட் ஆல்சோ முதல்ல உள்ள வீடியோ வந்து சவுண்ட் குவாலிட்டி குறவாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க எனக்கு தனியாக ரெக்கார்ட் பண்ணாங்க, அந்த இது மைக்கை வச்சு தனியாக ரெக்கார்ட் பண்ணாங்க. பட் என்னால் அதை மெர்ஜ் பண்ண முடியல தெரில. ஸோ தட் இஸ் வை அது அது சரி சவுண்டு நல்லா தான் இருக்குன்னு போட்டுட்டேன். ஸோ இப்போ உள்ள வந்து சவுண்டு விளங்கும், பட் ஸ்டீல் கேன்ல வாட் ஆப் பண்ணி தர்றேன். ஸோ வாட் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப வளர்றேன். ஆரம்பத்தில் இதில் ப்ளாக் எடுக்கலாம்னு நினச்சோம், ஆனால் முடியல, என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரில. ஏன்னா பிஸின்னு சொல்ல முடியாது, சில விஷயம்லாம் போடலாமா போட வேணாமான்னு எனக்குல. இப்போ நாங்கள் ஷூட்டிங் பண்ண தான் இருக்கோம், இது வந்து டிப்ஸிபா வேற. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம்னு நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி எங்களுக்கு ஐடியா இல்லை, எது ஒரு அது வர்றது அடிச்சு விட போகிறோம். ரைட்டு, இப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து இப்போ நம்ம மிக்ஸி வங்கியில் இருக்கோம். ஓகே, நல்ல ஒரு உற்பத்தி மொழி இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் இருக்கோம், நல்லா நல்லா நடிச்சுட்டு இருக்கோம். சப்போர்ட் ரொம்ப தேவை நம்மளுக்கு. ஹலோ, அவங்க தான் லட்சணா. ஸோ ஹாய், ஹவ் ஆர் யூ எவ்ரிவான், இந்த விவி மச்சியோட வ்ளாக் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நமக்கு புதுசாக வந்துட்டு சப்போர்ட்டை வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் வாட்ச். ரொம்ப இருக்குது, அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஸோ வேட் ஒன் செகண்ட். என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. இப்போ என்ன அது வந்து நாங்கள் ஒன்றும் பார்க்கணும், என்னென்ன எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு. இது கூட எது எது வருதுன்னு தெரில. சொல்லவும் முடியாது, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, முடிஞ்சா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.
அதோட டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். நீங்க வந்து நம்ம கிட்ட ஸ்டே டியூன் பண்ணுங்க. டெஃபினட்லி டீடைல்ஸ் கொடுப்போம். ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும், இங்க என்ன நடக்குதோ அதை தான் வந்து காட்ட போறோம். ஸோ பிஃபோர் தட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு போஸ்ட். முன்னாடி சொல்லியிருந்த நினைக்கிறேன், திருப்பி இன்ட்ரோ கொடுக்குறேன். இவர் வந்து கீஸ் த மேஜிஷியன் ஃப்ரம் தி மேஜிஷியன் ஆஃப் தி கீஸ் த யூனிவர்ஸ் ஆஃப் தி கீஸ். இவர் இல்லைன்னா ஷூட்டிங் நின்றோம். இவர் தான் முக்கியமான கேரக்டர். சங்கர் படத்துல எல்லாம் கூப்பிட்டாங்க, நான் நடிக்க வரல. ஜாக்கி ஜான் படத்துல கூட கூப்பிட்டாங்க, நான் வரதா போல. யா ரொம்ப பேசாத, ஷூட்டிங் ஸ்பாட் பாருங்க. அதாவது இவங்க தான் எங்களோட ரெண்டாவது ஏடி. இது வந்து ஒரு நாலஞ்சு நாள் எடுத்துட்டு இருக்காங்க. என் வெள்ள முடியும் கருப்படிச்சிட்டேன், ஐ மீன் ப்ரௌன் அடிச்சிட்டேன். என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது வேற ஒன்று நடிக்காம. ஆமா, நான் எடுக்கிறது தெரியாதா? எடுக்கிறதே அவங்க போனதான். கேஸ் அவ்வளோதான் இன்னைக்கு. ஸோ எங்களால் மொதல் வந்து நிறைய வீடியோஸ்லாம் எடுக்க முடியல, ஒன்றரை வாரம் இருந்தோம். பட் என்ன பிரச்சனைனா, அங்கே டக்கு டக்குன்னு வேலை வந்துடும். ஸோ நிறைய வீடியோ பிளாக்லாம் எடுக்க முடியல, நிறைய ஃபுட்டேஜ்லாம் எடுக்க முடியல. பட் நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் வளருது பிளா பிளா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஎன்வி மச்சிக்கு ரொம்ப தேங்க்ஸ், விமல் அண்ட் வேணி. பிகாஸ் இது மோஸ்ட் ஆஃப் த டுட்டோரியல்ன்ற இந்த பிளாக் வந்து அவங்களோட ஃபுட்டேஜ் தான். ஸோ அவங்க வந்து அவங்க சேனலில் கூட ஒன்றும் போட்டாங்களா இல்லையான்னு கூட தெரில. பட் அதுக்கிட்டே நான் போட்டுவிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆ வேணி அண்ட் விமல், உங்களை நான் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேங்க. அவங்களோட யூடியூப் சேனலோட லிங்க் வந்து ஆல் இன் த டிஸ்கிரிப்ஷன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஆல் த ஃபெலஸ் த இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பே டு கோ, ப்ளீஸ் செக் இட் அவுட் தட் இன்ஸ்டாகிராம் பிச்சு. ரொம்ப வளர்றேனே, தயவு செஞ்சு அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த நல்ல உள்ளங்களுக்கு ஷோ சம் லவ்ஸ். அப்புறம் என் சேனலையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்கக்கூடாதா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சப்ஸ்கிரைப் பட்டனு, பக்கத்தில் பெல்லு பட்டனு, அண்ட் இவர் லைக் அண்ட் ஷேரு, அப்புறம் பிளா பிளா. இதே சொல்லி சொல்லி கடுப்பாக போச்சு. ஐ வில் சீ யூ ஒன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ப்ளீஸ் பாய். ஐயோ, ஆக்சுவலி ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன், கொஞ்ச நேரம் இருங்க. அதாவது டிப்ஸி காதர் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம், ரொம்ப அருமையான படம், பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. பார்க்க மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ நான் சோசியல் மீடியாலலாம் போடுவேன். ஸோ நீங்களும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபோட்டோட. ப்ளீஸ் பாய்.